படுகளத்திலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு குன்றில் தான் கூவண்ணாம்பலாம் இருக்குது இங்கே எவ்வளவு வறட்சியிலையும் வற்றாத ஒரு சுனை நாவல் மரத்துக்கடியில் இருக்குது இன்றைக்கும் கூவண்ணாம்பலத்தில் பார்க்குறதுக்கு தண்ணி குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எடுக்க எடுக்க நீர் சுரந்துகிட்டே தான் இருக்குது தண்ணீர் வத்துனதே கிடையாது வீரமலை காட்டுக்கு வந்த அருக்காணி தங்கத்துக்கு அன்னமாரை காணாமல் தேடி அலைஞ்சப்ப தாகம் ஏற்படுது அப்போ அவன் மாயவர வேண்டறா மாயவரும் மலை உச்சியில் மறைஞ்சிருந்து அருக்காணி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் அம்பு போட்டு ஒரு சுனையை உருவாக்குறாரு அந்த சுண தண்ணீரில் அருக்காணி தங்கம் தன்னோட தாகத்தை தீத்துக்கிறான் அருக்காணி கூவி உண்டான சுனைங்கிறனால இது கூவண்ணாம்பள்ளம்னு அழைக்கப்படுது பொன்னசங்கரை உயிர்த்தலை செய்ய பெரிய காண்டி யாகம் செய்யும் போது யாகத்துக்கு தேவையான புனித நீரை அறுக்காணி இங்கே இருந்து தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதை நினைவு கூறுற வகையில் படுகளம் எழுப்புதல் விழாவப்ப கண்ணி கழியாத ஒரு இளம் பெண்ணுக்கு அருள் வந்து இங்கே இருந்து தண்ணீரை எடுத்துகிட்டு போய் படுகளம் எழுப்புற நிகழ்வு நடக்கும் இவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்த கூவண்ணாமலத்துக்கு போகணுன்னா படுகளை கோயிலிருந்து வடக்குப்புறமாக போகிற தார் சாலையில் சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் போகணும் அங்கிருந்து இடது வண்டி பாதை பிரியும் இந்த வண்டிப்பாதையில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கூவண்ணாம்பள்ளம் இருக்கு இந்த இடம் வரைக்கும் கார்லேயே போயிடலாம் கூவண்ணாம்பலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இடதுபுறம் மலை மேலே மாயவர் அம்பு போட்ட இடம் இருக்கு இங்க தான் மாயவர் அம்பு போட்டு கூவண்ணாம்பலத்தை உருவாக்கி இருக்கிறாரு மாயவரை தரிசிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி போனால் பெரிய நாவல் மரத்தோட வேருக்கு அடியில் வற்றாத சுனையான கூவண்ணாம்பெல்லாம் இருக்குது சுனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சாலும் அதில் தண்ணி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த சுனையை மகாமுனி காவல் காத்துட்டு இருக்காரு பக்கத்திலையே அருகாணி தங்கத்துக்கும் கோயில் இருக்குது வீரமலைக்கு வர பக்தர்கள் இந்த சுனைக்கு வந்து நீரை அள்ளி தலையில் தெளித்து குடித்து அருள் பெற்றுக்கொள்ளுறது வழக்கம் இந்த நீரை வீட்டில் தெளிச்சா அமைதியும் தொழில் நடக்கிற இடத்துல தெளிச்சா செல்வமும் பெருகுங்கிறது நம்பிக்கை அண்ணம்மார் கதை பாடுறவங்க படுகலத்துக்கு முன்னாடி பக்தர்களோடு இங்கே வந்து படுகலம் எழுப்ப புனித நீர் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் தங்கைக்காக கிளி பிடிக்க வந்த சங்கர் தாகத்தில் தவிச்சப்போ தண்ணிக்காக கூவி இருக்கிறாரு அவர் கூவி தோண்டின இடத்துல தண்ணி வந்ததுனால இந்த இடம் கூவண்ணாமல்லம்னு அழைக்கப்படுவதாகவும் ஒரு கருத்து நிலவுது